அதிகமான இழப்பீடு தொகை கொடுக்கப்படும். அவர் தெளிவாக குறிப்பிட்டுறோம் எவ்வளவு இழப்பீட்டு தொகை கொடுக்கப்படும் என்றது. அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மாண்பு உறுப்பினர்கள் பேசுகின்ற பொழுது இன்னொரு கருத்தை சொன்னார். இதில் பார்த்தீங்கன்னா தருமபுரியில் 90% எல்லைக்கல் நடப்பட்டு விட்டது. 56 கிலோமீட்டரில் 53 கிலோமீட்டர் எல்லைக்கல் நடப்பட்டு விட்டது. சாலை அமைக்க வேண்டிய நிலத்தினுடைய அளவீடு நடப்பட்டிருக்கின்றது. அதேபோல் சேலத்தில் கிட்டத்தட்ட 36 கிலோமீட்டரில் 26 கிலோமீட்டருக்கு எல்லைக்கற்கள் நடப்பட்டு விட்டன. ஒரு சிலர் இதில் பாதிக்கப்படுகின்ற ஒரு சூழல் ஏற்படுகிற பொழுது அவர்கள் போராட்டம் பண்ணுகின்றார்கள். அதை பெரிதுபடுத்த வேண்டாம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆனால் அதையெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க, இதை மட்டும் தான் சொல்கிறீங்க. 53 கிலோமீட்டர் தூரம் சாலை அமைப்பதற்காக நிலம் கையப்படுத்தப்பட்டு எல்லைக்கற்கள் நடப்பட்டுகின்றன, அதை நீங்கள் சொல்ல மறுக்கிறீங்க. ஒரு சிலர் சொல்வதை வைத்து இந்த சாலை அமைக்கக்கூடாது என்பது சொல்வது முறையாக இல்லை. அது மட்டும் இல்லை, மொத்தம் வந்து இந்த சாலைக்கு எடுக்கப்படுகின்ற தோராயமாக 1900 ஹெக்டேர். இதில் 400 ஹெக்டேர் வந்து புறம்போக்கு நிலமாக வந்துடுது, அரசுக்கு சொந்தமான நிலம் வந்துடுது. மீதி 1500 1100 ஹெக்டேர் நிலங்கள் வறண்ட பகுதியாக இருக்கிற பகுதியில் இருக்கிற எடுக்கப்படுகின்ற நிலம். 400 ஹெக்டேர் தான் அங்கே விவசாயம் செய்யக்கூடிய பகுதியிலிருந்து எடுக்கப்படுகின்ற நிலம் என்பதையும் தங்கள் வாயாக தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக எந்த ஆட்சி இருந்தாலும் வளர்ச்சி திட்டங்களுக்காக சாலை அமைக்கப்படுவது வழக்கம். அது உங்களுடைய ஆட்சியிலும் 3023 கிலோமீட்டர் சாலை அமைப்பதற்காக நிலம் கையகப்பட்டிருக்கு என்பதையும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அது மட்டும் இல்லை, நான் உறுப்பினர் இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு சாலை அவசியம் குறித்து இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். 31/3/2008 உங்களுடைய ஆட்சி மத்தியிலும் இருந்து மாநிலத்திலும் இருந்து அப்பொழுது நிலம் கையகப்படுத்தப்பட்டீங்க. அப்போ தமிழகத்தினுடைய வாகனங்களுடைய எண்ணிக்கை 1,07,00,000. அப்போ 1,07,00,000 வாகனங்கள் இருக்கின்ற பொழுது உளுந்தூர்பேட்டை சாலை அமைச்சிங்க, அதே போல் சேலத்திலிருந்து கிருஷ்ணகிரி செல்கின்ற சாலையும் அமைக்கப்பட்டது. இப்பொழுது வாகனங்களுடைய எண்ணிக்கை 31/3/2018 என்று 2,57,78,000 இன்றைக்கு இருக்கிற வாகனம். அன்றைக்கு இருக்கின்ற வாகனம் உங்களுடைய ஆட்சி காலத்தில் நீங்கள் அமைக்க சாலை அமைக்கப்படுகின்ற பொழுது இருந்த வாகனுடைய எண்ணிக்கை 1,07,00,000. இன்றைக்கு இப்பொழுது தமிழகத்திலே இருக்கின்ற சாலையுடைய எண்ணிக்கை வாகனுடைய எண்ணிக்கை 2,57,78,000 கணக்கிடப்பட்டுகிறது. அதில் இருசக்கர வாகனுடைய எண்ணிக்கை 2008 82,60,019, 2008 இருசக்கர வாகனுடைய எண்ணிக்கை. இதர கனரகம் மற்றும் இலகுரக 4 சக்கர வாகனுடைய எண்ணிக்கை அப்பொழுது 2008 18,08,991. தற்போது 31/3/2018 என்று இருசக்கர வாகனுடைய எண்ணிக்கை 2,15,86,210. இதர கனரகம் மற்றும் நீங்கள் 1,07,00,000 வாகனம் இருக்கும் போதே 2 சாலைகள் அமைச்சிங்க. இன்றைக்கு வாகனங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கின்ற காரணத்தினாலே சாலையுடைய அவசியம் மிக முக்கியம். ஏன்னா விலை மதிக்க முடியாத உயிர் சாலை விபத்தினால் ஏற்படுது. அது மட்டும் இல்லை, இந்த சாலையினுடைய நீளமே 277.30, கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் நமக்கு மிச்சமாகிறது. அவை 60 கிலோமீட்டர் தூரம் குறைகிற காரணத்தினாலே வாகனத்தினுடைய எரிபொருள் சிக்கனமாகிறது, எரிபொருளுடைய செலவு குறைகிறது. அது மட்டுமல்ல வாகனுடைய தேய்மானம் குறைகிறது, பயண நேரம் குறைகிறது, பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளலாம். அதுவும் இந்த சாலையை பொறுத்த வரைக்கும், பசுமை சாலையை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழில்நுட்பத்துடன் நவீன முறையிலே இந்த சாலை அமைக்கப்படுகிறது. இதில் எந்த ஒரு உபத்தும் இல்லாத அளவிற்கு இந்த சாலை வடிவமைக்கப்படுகிறது. இதனால் தமிழகத்துடைய வளர்ச்சி அதிகமாகும் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இந்த சாலை அமைப்பதால் அந்த பகுதியில் இருக்கின்ற சேலம், கரூர், அதே போல ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், கேரளா போகின்ற வாகனங்கள் எல்லாம் இந்த வழியாக செல்கின்ற பொழுது நேரம் குறைகின்றது. அது மட்டும் இல்லாமல் கனரக வாகனங்களுடைய பாதுகாப்பு மிக முக்கியம். ஆக இந்த பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்த்து தான் இந்த பசுமை வழிச்சாலை ஏற்படுத்துகின்றார்கள். ஆகவே பசுமைச்சாலைக்கு பெரும்பாலானோர் ஆதரவு இருக்கின்றால், ஒரு சிலர் இதற்கு எதிர்ப்பு இருக்கின்றால், அவர்களை பெரிதிப்படுத்தி ஊடகத்தின் வாயிலாகவும் செய்தித்தாள் வாயிலாகவும் மிக பெரிதிப்படுத்தி காட்டுகின்றார்கள். நான் ஏற்கனவே சொன்னதை போல இன்றைக்கு தருமபுரி மாவட்டத்திலே 56 கிலோமீட்டர் தூரம் இருக்கு என்று சொன்னால், கிட்டத்தட்ட 53 கிலோமீட்டர் எல்லைக்கற்கள் நடப்பட்டு விட்டன. அதே போல சேலத்தில் 36.30 கிலோமீட்டர் எல்லைக்கற்கள் நடப்பட்டு விட்டன. மீண்டும் மாவட்டத்துக்கெல்லாம்
விரைவில் அந்த பணி துவங்க இருக்கின்றன. இது மிகப்பெரிய ஒரு திட்டம். அது மட்டுமல்ல, தமிழகத்திலே இன்றைக்கு மத்திய அரசின் மூலமாக இன்றைக்கு நிதியை பெற்று பல்வேறு சாலைகள் மாண்பு சட்டப்பேரவைகள் நாடாளுமன்றங்கள் பொதுமக்கள் எல்லாம் விபத்துக்களை குறைக்க வேண்டும், சாலை அகலப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே கிட்டத்தட்ட ஒரு 40 சாலைகள் மத்திய தரம் உயர்த்தப்பட்டு தேசிய சாலைகளாக உருவாக்கப்பட்டு பல்வேறு சாலைகள் அகலப்படுத்துவதற்கான திட்டமும் அரசு இன்றைக்கு வைத்திருக்கின்றது. அந்த பணியும் விரைவில் துவக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன்.